வணக்கம் நேயர்களே, இது அரோமா மில்க் வழங்கும் ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சி. நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பல சுவையான சத்தான வகைகளை பார்த்துட்டு இருக்கோம். அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கோன்னு எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? சோளம் அந்த ரவையை பயன்படுத்தி நம்ம சாதம் வடிக்க போகிறோம். அதற்கு தோதா ஒரு அருமையான கீரை குழம்பு பண்ண போகிறோம். இது முருங்கை கீரையை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி முருங்கை கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, குறிப்பாக இதில் இரும்பு சத்து ரொம்பவே இருக்குது. இப்போ யாருக்கானோ ரத்த சோகை அல்லது உடல் பொதுவாகவே வீக்காக இருக்குது அந்த மாதிரி உணர்ந்தீங்கன்னா முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, உடல் சத்து ரொம்பவே நல்லாயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த சோர்வாக இருக்கிறது, ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கே தயக்கமாக இருக்குது, அந்த மாதிரி சோம்பேறித்தனம் எல்லாமே போயிடும். ஏன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுனால இயற்கையாகவே நீங்கள் வந்து ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க, ரொம்ப ஜாலியாகவும் இருப்பீங்க. சரி, முதல்ல நம்ம இந்த சோள சாதம் வடிச்சுக்க போகிறோம். இதற்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். சோள ரவை 1 கப், இப்போ நம்ம சோள ரவை 1 கப் எடுத்தோம்னா 2 to 2.5 அளவு நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். அது அந்த சோளத்தோட அளவை பொறுத்தும் நமக்கு வேறுபடும். இது பாருங்களேன், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப, இப்போ ஒரு சோளத்தை ரெண்டாக உடச்சி அந்த மாதிரி பெருசாக கூட இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த சோளம் பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகையை சார்ந்தது தான். எல்லாருமே இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வயதானவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா குழைய வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இந்த சோள சாதத்துக்கு கலந்துக்கிறதுக்காக நம்ம முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு செய்ய போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரை, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், தேங்காய், பச்சரிசி, உப்பு, கருவேப்பிலை, எண்ணெய். இந்த முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்புக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்க போகிறோம். எப்படி நம்ம சாம்பார்லாம் செய்யும் பொழுது அதுக்கு வேக வச்சுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், சிறிதளவு உப்பு, இந்த பக்கம் நம்ம சோள சாதம் வேக வச்சுருக்கோம், இங்கே துவரம் பருப்பு வச்சுருக்கோம். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 7 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சின்னதாக ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். பேக் டு அரோமா மில்க் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம சோள ரவையில் சாதம் வடிச்சிட்டு
அதுக்கு தோத ஒரு முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்புக்கு நம்ம ஒரு கலவை தயார் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு காய்ந்த மிளகாய், ஊற வச்ச பச்சரிசி, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ அந்த மிளகாயை வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம மிளகாய் தூள் போட போகிறதில்லை, அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை நம்ம காய்ந்த மிளகாயிலே போட்டுக்கலாம். அப்படி மிளகாய் தூள் வேணும்னா அது கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். மிளகாயை நம்ம வறுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வேக வச்சுக்க போறோம். இந்த மண் சட்டியில நம்ம தண்ணீர் சேர்த்து பிறகு முருங்கைக்கீரையை சேர்க்கிறோம். இதுக்கு ரொம்ப தண்ணீர் வைக்க வேண்டாம், அது கரெக்டாக கொஞ்சம் மூழ்கிற அளவு இருந்தால் போதும். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. உங்களுக்கு எலும்புகள் நல்லா உறுதியாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் இது நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை பாருங்களேன். சில சமயம் பாலக் அது அது கொஞ்ச நாள் கூட நிறைய நாள்லாம் வச்சுக்க முடியாது. நீங்கள் ஆஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இலைக்கும் இருக்குது, அதே மாதிரி பூ, அப்புறம் அந்த காய், அப்புறம் அந்த பட்டை, வேர் எல்லாமே மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்த முருங்கை விதை பார்த்தீங்கன்னா தண்ணீரை சுத்தம் பண்ணுற தன்மை இருக்குது. இப்போ காய்ந்த முருங்கை விதை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் குடத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் நைட்டு பூரா இருக்க விட்டுட்டிங்கன்னா மறுநாள் அது நல்லா தண்ணீரை சுத்தப்படுத்துதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் மஞ்சள் தூள், பிறகு இந்த மிளகு தூள், அதே மாதிரி நம்ம அந்த கீரை சமைக்கும் பொழுது இன்னொன்று குறிப்பாக என்ன கவனத்தில் வச்சுக்கணுன்னா நம்ம மூடவே கூடாது. நம்ம மூடினா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, உடனே அதோட நிறம் மாறிடும், அந்த பச்சையம்லாம் ரொம்ப சீக்கிரமாக அதில் இழந்துடும். அதே மாதிரி சத்துக்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் அழிகிற வாய்ப்பு இருக்குது. திறந்து வச்சே நம்ம அதை சமைச்சிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை வேகிற நேரம் நம்ம அந்த கலவை தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாய், சீரகம், தேங்காய் மற்றும் இந்த ஊற வச்சிருக்க பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இது நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த முருங்கைக்கீரை வெந்து நல்ல மணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நாம் அந்த அரைச்சி வச்சுருக்க கலவை சேர்க்குறோம். இது நல்ல சுவையும் கொடுக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். பிறகு நாம் அந்த வேக வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்க்குறோம்.
இப்போ நமக்கு இது வெந்து நல்ல வாசமா தயாராயிடுச்சு நம்ம தாளிப்பு இப்ப சேர்க்க போறோம் இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இப்போ இந்த தாளிப்பு நம்ம அந்த குழம்புல சேர்க்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம் அந்த சோள ரவையில் நம்ம சாதம் செஞ்சுருக்கோம் அதை நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் இது இப்போ சுட சுட இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது நேரம் ஆக ஆக அந்த தண்ணீர் எல்லாம் அதை இழுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லா உதிரியாகவே வரும் இதுக்கே ஒரு சுவை இருக்குது எப்பொழுதுமே நம்ம ஊர்லலாம் என்னென்னா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி அந்த அரிசி சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக ஏதானோ ஆனால் கூட பிடிக்க மாட்டேங்குது அது மாதிரி இல்லாமல் குறிப்பாக சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ரொம்ப உதிரியெல்லாம் சில சமயம் வராது ஆனால் அதோடய சுவையும் சத்தும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் சேர்த்துக்கலாம் குறிப்பாக சோளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சோள ரவையில் பார்த்தீங்கன்னா அது மாவான துகள்களும் அதில் இருக்கும் அந்த ரவையில் அதனால் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வரும் நீங்கள் ரெண்டாக உடைச்ச சோளத்தில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுசு முழுசாக தனியாகவே வரும் இதுக்கு ஒரு தனி சுவை இருக்குது நீங்கள் இந்த இதில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம செஞ்ச இந்த சுவையான முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு செய்முறையை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் முதல்ல நாம் முருங்கைக்கீரையை சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கிட்டோம் பின்பு தூரம் பருப்பை தனியாக வேக வச்சு வச்சுக்கிட்டோம் பிறகு நாம் அந்த கலவை தயார் பண்ண ஊற வச்ச பச்சரிசி வறுத்த காய்ந்த மிளகாய் சீரகம் தேங்காய் இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம்
இந்த கலவையில் வேக வச்சிருக்க இந்த முருங்கைக்கீரையோட சேர்த்து இந்த பருப்பும் சேர்த்து கொதிக்க விட்டோம். இப்போ சுவையான முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு தயாராகிடுச்சுங்க. வாரத்தில் நம்ம 3 நாட்களாவது கீரை ஏதாவது ஒரு வகை இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதுவும் இந்தியா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான கீரை கிடைக்குது. வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கீரையாகவே கணக்கு பண்ணி அவங்க ஏதோ சேர்த்து வச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு. ஆனால் இந்தியாவில் இருக்க சீதோஷ்ண நிலை, இந்த மழை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இங்கே நிறைய வகையான கீரைகள் கிடைக்குது. அதனால் 3 நாள் கண்டிப்பாக கீரை நம்ம சேர்த்துக்கணும்னு ஒரு உறுதிமொழியை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த பொரிச்ச குழம்பு செஞ்சோம் இல்லையா, அது முருங்கைக்கீரை மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த கீரையில் வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். கீரை குறிப்பாக என்ன தன்மை இருக்குன்னா, நம்ம குடலை நல்லா சுத்தம் பண்ணுற தன்மை இருக்குது. பெரும்பாலும் நம்ம எல்லாமே சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது கீரை. ஆனால் மாதத்தில் ஒரு நாள் நல்ல கொழுந்தான கீரையை நம்ம பச்சையாகவே நல்லா மென்று சாப்பிட்டுட்டோம்னா அது ரொம்பவே உடலை நல்லா சுத்தம் பண்ணும். அது ஒரு ப்ரஷ் மாதிரி ஆக்ட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகள் கூட, ஏன் நாய் பூனை போன்ற விலங்குகள் கூட அப்பப்போ அந்த தோட்டத்தில் மேயும், பார்த்தா புற்கள்லாம் சாப்பிடும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தன்னோட உடலில் தூய்மை பண்ணிக்கிற யுக்தி அதுக்கே தெரிஞ்சிருக்க பாருங்களேன். அதே மாதிரி கீரைகளை நீங்கள் ஸ்மூத்தியில் கூட பயன்படுத்தலாம். ஆனால் ரொம்ப கொழுந்தாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா பச்சையாக பயன்படுத்துகிறோம் இல்லையா. சில பேர் வந்து ரொம்ப ஆரோக்கியம், பச்சை காய்கறிகள் பயங்கரமாக சாப்பிடணும் சொல்லிட்டு எல்லா விதமான கீரைகள் எல்லாமே பச்சையாக சேர்த்துப்பீங்க. அது அந்த மாதிரி பண்ணுறது உடலுக்கு நல்லதில்லை. ஈவன் முருங்கைக்கீரையில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சான சைட்லேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப அடர்த்தியான பச்சையில் ரொம்ப முறப்பாக இருக்கும். அந்த மாதிரி கீரைகளை நம்ம தவிர்த்துடணும். அதே மாதிரி பழுப்பேரிய கீரைகள், ஒரு சைடில் கொஞ்சம் மஞ்சள் வர ஆரம்பிக்கும், அந்த மாதிரி கீரைகளும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கீரைகள் சமைக்கும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம மூடி வைக்காமல் திறந்த மாதிரி பாத்திரத்திலே நம்ம சமைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனம் எடுத்துக்கிட்டாலே நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம மீண்டும் அடுத்த வாரம் அரோமா மில்க் வழங்கும் ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது தென்றல்.